அப்புறம் பேசுறேன்டா, அண்ணன் பேசுறதுக்கு அப்புறம் என்னடா பேசுறது. எல்லாருக்கும் வணக்கம், உட்காரா. பன்னிக்குட்டி இந்த படத்துல நான் ஒரு சிறிய ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பை நன்றி மட்டும்தான் சொல்லணும், அண்ணன் கலக்கிட்டு போயிட்டேன், நம்ம என்ன பேசுறோம்னு புரியல. இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் மேடையில வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி, இல்ல படபடப்பா இருக்கு. அண்ணன் வந்து பேசும்போதே அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு உசலம்பட்டி தான் படம் ஃபுல்லாவே, அந்த சரௌண்டிங்ல தான். குகை மேல வந்து ஒரு மலை மேல ஒரு குகை இருக்கு, அதுல வந்து அண்ணன்லாம் எங்க மேல அப்படி தோள்பட்டையில கைய போட்டுக்கிட்டு ஏறி நடந்து வந்து மேல உட்காந்து வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் கதை பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு சீன்லாம் வந்து இன்னமும் அந்த நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளவு சிரிப்பு. அவரு அண்ணன் சொன்னாரு என்னைய பார்த்து சிரிச்சேன்னு, அவரை பார்த்து நாங்க டோட்டல் யூனிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு சிரிப்பு, கத்தி எடுத்து பின்னிட்டுவாரு, கீழ இருந்து மேலே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இவர் வந்து தங்கதுரை வந்து ஆட்டோ டிரைவர், அவர் கத்தியை நீட்டும் போது ஆட்டோ சாவியை விட்டுட்டு கீழே இறங்கி போயிடுவான். அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணா எப்படின்னு தெரியாம மறுபடியும் படத்துல ஒரு சீன் சொல்லிட்டாரு, இன்னொரு சீன் நீ 2 சீன் சொல்லிட்ட, விடு, ஏற்கனவே 2 சீன் சொல்லியிருக்க. ஐயா அதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க, அது அப்புறம் போட்டுக்கலாம். ஆமா, அது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் அதுல இருக்கு. படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவையான ஒரு படம். அதே மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு பாரதி ராஜா அவரு படங்கள் மாதிரி இருக்கும். அந்த தெரு இதெல்லாம் போகும்போது தெருவுல இருந்து நானும் ஹீரோவெல்லாம் நடந்து வருவோம். ஒரு 10 டேக்கு 15 டேக்கு சிரிச்சுக்கிட்டே வந்தோம். யாராவது விறகு கட்டு கொண்டு வந்துருவாங்க, ஆட்டுக்கு கொலை தலையெல்லாம் உடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு. இப்போ என்ன சொல்றது, அடுத்து அது மாதிரி படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணே சொன்ன மாதிரி 4 வருஷம் அப்படின்னு சொன்னேன், 4 வருஷம் சொல்லாரா, 2 வருஷம் சொல்லுண்ணா, ரொம்ப லென்த்தா போகணும் சொல்லி நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடணும்ல. அதான் சொன்னேன், நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஒரு திருமணமான தம்பதியினர் எப்படி ஒரு குழந்தைக்காக 10 மாதங்கள் காத்திருப்பார்களோ, அதே போன்று நாங்கெல்லாம் 4 ஆண்டு இந்த பன்னிக்குட்டிக்காக காத்திருந்தோம். ஆக்சுவலா அந்த படம் டைட்டில் வந்து அதை சொல்லலாமாங்க, சொல்லக்கூடாது என்ற காரணத்தினாலே ஒரு நல்ல படம். ஒரு நல்ல படத்துல எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் ஐயா சமீர் ஐயா அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த படத்தை பார்த்துட்டு என்னை ஒரு படத்துல கதாநாயகனா நடிக்க வச்சாரு, எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாருன்னு பாருங்க. அண்ணன் சொன்னார் 8ஆம் தேதி அவர் ரிலீஸ் பண்ற தைரியமான ஆள். அது மாதிரி அந்த படத்துல என்னுடைய கேரக்டரை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுங்க, தங்கத்துறைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு அற்புதமான படம், நல்ல படம், தியேட்டர்ல 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த படத்துக்காக. உண்மையிலே நானும் தங்கதுரையும் அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது டேய் சாருக்கு, டைரக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லுவோம். சாரு ஹீரோக்கெல்லாம், சார் எப்போ சார் நம்ம படம் வருதுன்னு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த ஒரு நல்ல ஒரு செய்தி வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி திரையரங்குகளிலே வருகிறது என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷம். வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, குன்றின் மேலு ஏறி பன்றிக்கு நன்றி சொன்னால் பன்றி காய்ச்சல் போகும்னு, அது போல பன்றியோட ஒன்றிணைத்த ராமருக்கு நன்றி. நன்றிண்ணா, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. அவருக்கு இந்த சந்தோஷத்துல பேச்சு வரல, என்ன பேசுறது எப்படி பேசுறது தெரியாம கொஞ்சம் அதான மகிழ்ச்சியில இருக்காரு. அடுத்ததான் நம்ம சூப்பர் டாக்கிஸ் சூப்பர் ஹீரோ அண்ணன் சமீர் அவர்களை மடிக்க வைக்கிறோம். ஒரு சூப்பரான தயாரிப்பாளர், எது கேட்டாலும் எப்ப என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. அந்த நம்ம வத்தலை கொண்டு உசிலம்பட்டி இந்த மாதிரி அவுட்டோர்ல தான் ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். என்னங்க ஜாலியா பேசிட்டு இருப்பாரு ராமர் அண்ணன்.
அந்த மாதிரி அவுட்டோர்ல ஷூட்டிங்ல எது தேவைனாலும் மதுரையில இருந்து கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மழை காலத்துலயும் சரி வெயில் அப்படின்னு எல்லா சுச்சுவேஷன்லயும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இந்த படத்தை வந்து சூப்பரா கொண்டு வந்ததுக்கு அவர் தான். அது மட்டும் இல்லாம ஆர்டிஸ்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. டிபி கஜேந்திரன் ஐயா, சிங்கம்புலி ஐயா, திண்டுக்கல் யோனி ஐயா, நிறைய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்று நினைச்சு நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம யோகி பாபா அண்ணன் அவரோட கால் சீட்டை வாங்கி எல்லாரையும் ஒன்று நினைச்சு படத்தை வந்து சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்த எங்களோட அன்பு தயாரிப்பாளர் அண்ணன் சமீர் அவர்களை மன்னிக்கிறேன்.